வால்பாறையில் பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கேரள வனப்பகுதியில் இருந்து யானைகள் வர துவங்கியுள்ளன தனித்தனி கூட்டமாக எஸ்டேட் பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் பகல் நேரத்தில் தேயிலை காட்டை ஒட்டியுள்ள துண்டு சோலையில் முகாமிடுகின்றன யானைகளிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்க மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரவு நேரங்களில் தொழிலாளர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் யானைகள் அங்கு பயிரிடப்பட்ட வாழை பலா கொய்யா போன்றவைகளை உட்கொள்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக யானைகளுக்கு ரேஷன் அரிசி பிடிக்கும் என்பதால் ரேஷன் அரிசி உள்ள இடங்களான சத்துணவு மையம் மற்றும் ரேஷன் கடைகளை தேடிச் செல்கின்றன ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் அழுகி இருந்ததாக பாஜகவினர் புகார் தெரிவித்தனர் இதையடுத்து உடனடியாக தொன்னூற்று ஐந்தாயிரம் முட்டைகளை மாற்றிக் கொடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு என அனைத்து முட்டைகளிலும் முத்திரை அச்சிடப்படும் மழை பெய்த அன்று கருப்பு கலர் மை வைத்துள்ளனர் மழையில் தார்ப்பாய் இல்லாமல் லாரி வந்துள்ளது முட்டைகள் எல்லாம் மழையில் நனைந்து மை ஊறி உள்ளே இறங்கியதால் அழுகிய முட்டை போல் தெரிகிறது என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தீபாவளியை ஒட்டி கட்சி பொறுப்பாளர்களுக்கு ரொக்க பணம் பரிசு பொருட்களுக்காக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்துள்ளனர் இது தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட தொகையை கட்சி தலைமையும் தனியாக வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த ஆண்டு கோடை காலத்திற்கு தேவையான மின்சாரம் கொள்முதல் செய்ய மின் வாரியம் ஏற்கனவே டெண்டர் கோரிய நிலையில் ஒரு நிறுவனமும் முன்வரவில்லை இதனால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் மின்சாரம் வாங்க மீண்டும் டெண்டர் கோரப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கோடை வெயிலுடன் லோக்சபா தேர்தலும் உள்ளது எனவே இந்த ஆண்டு ஏப்ரலில் பத்தொன்பதாயிரம் மெகாவாட்டாக அதிகரித்த மின் தேவை அடுத்த ஆண்டு இருபதாயிரம் மெகாவாட்டை தாண்டும் என மதிப்பிட்டு உள்ளது அதை பூர்த்தி செய்ய அதிக மின்சாரம் தேவை இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தினமும் ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் வாங்க மின் வாரியம் இந்த ஆண்டு செப்டம்பரில் டெண்டர் கோரியது குறிப்பிடத்தக்கது சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவில் ரோப்கார் திட்டம் தொடர்பான கோப்பு அரசின் அனுமதிக்காக பல மாதங்களாக காத்திருக்கிறது இந்த கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்தாலும் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளால் மலை மேல் இருக்கும் சந்நிதிகளுக்கு செல்ல முடியவில்லை அதனால் பக்தர்களின் வசதிக்காக மலைக்கோவில் வரை வாகனங்கள் செல்லும் வகையில் சாலை அமைக்க வேண்டும் அல்லது ரோப்கார் வசதி ஏற்படுத்த வேண்டும் என நீண்ட கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ரோப்கார் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து எட்டு புள்ளி ஆறு மூன்று கோடி ரூபாய் செலவில் ரோப்கார் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடும் தயார் செய்யப்பட்டது பல மாதங்களாகியும் அரசின் அனுமதி கிடைக்காததால் ரோப்கார் திட்டம் கனவாகவே உள்ளது எனவே உடனடியாக அனுமதி வழங்கி பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழா காலங்களில் தமிழக கோவில்களில் விஐபி பாஸ் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது கட்டளைதாரர்கள் உபயதாரர்கள் பணியாளர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் முதல் நாள் விழா தொடங்கியது இதையொட்டி இன்று அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளான விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் உண்ணாமலை அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் வழங்கும் பாதுகாப்பற்ற தனிநபர் கடன்களுக்கான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி மேலும் அதிகரித்துள்ளது தனிநபர் கடன்களுக்கான ரிஸ்க் வெயிட்டேஜ் இருபத்தைந்து சதவீத புள்ளிகள் உயர்த்தப்பட்டு நூற்று இருபத்தைந்து சதவீத புள்ளிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் வீடு கல்வி வாகனம் தங்கம் மற்றும் தங்க நகைகளுக்கான கடன்கள் தொடர்ந்து நூறு சதவீத ரிஸ்க் வெயிட்டேஜ் கொண்டதாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகண்டில் சுரங்கப்பாதை இடிபாடுகளில் சிக்கியுள்ள நாற்பது தொழிலாளர்களை மீட்பதற்காக டெல்லியில் இருந்து எடுத்து வரப்பட்ட கனரக துளையிடும் இயந்திரம் வாயிலாக இடிபாடுகளுக்குள் இரும்பு குழாய்களை செலுத்தும் பணி வேகம் எடுத்துள்ளது திட்டமிட்டபடி அனைத்தும் சரியாக நடந்தால் தொழிலாளர்கள் விரைவில் மீட்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கியது சட்டசபை தேர்தலை சந்திக்கும் ராஜஸ்தானில் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை மானிய விலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் பிளஸ் டூ மாணவியருக்கு ஸ்கூட்டி என பல்வேறு இலவச அறிவிப்புகள் மற்றும் சலுகைகளை பாஜக தன் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தெலுங்கானா சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரபல நடிகையும் முன்னாள் எம்பியுமான விஜயசாந்தி பாஜகவிலிருந்து விலகியுள்ளார் தேர்தலில் போட்டியிட சீட்டு மறுக்கப்பட்டதால் அதிருப்தியில் அவர் கட்சியிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது